விசுவாசிகளுக்கு வணக்கங்களுடன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போற டாபிக் ரிகவரி. லாஸ்ட் வீடியோல நாம டெலிட் பத்தி பார்த்தோம்ல, அப்படி பார்த்தா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. டெலிட் பண்ணா பாயிண்டர்ஸ் வேலையை நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. அப்படி பாயிண்டர்ஸ் இல்லாத டேட்டாவை கம்ப்யூட்டரே தேட முடியல. அப்ப இருக்கிறப்ப எப்படி ரிகவரி டூல் மட்டும் தேடி கண்டுபிடிக்குது? என்ன டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வேணா ரிகவர் பண்ணலாம். இந்த கம்ப்ரஸ்ன்றதுனால நான் கம்ப்ரஸ் செலக்ட் பண்றேன். உங்களுக்கு லொகேஷன் தெரிஞ்சா இந்த ஸ்பெசிபிக் லொகேஷன் கொடுங்க, அப்படி இல்லாட்டினா ஐ எம் நாட் ஷுர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். இங்கே எனேபிள் டீப் ஸ்கேன் கொடுங்க. இது எதுக்குன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஐயோ, இந்த ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகும் போல. நான் வீடியோ உங்களுக்கு ரிகவரி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் முன்னாடி கேட்ட மாதிரி டெலிட் பண்ணா பாயிண்டர்ஸ் இல்லாத ஒரு டேட்டாவை கம்ப்யூட்டருக்கே தெரியல, ஆனா ரிகவரி டூலுக்கு எப்படி தெரியுது? அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த புக் தானே இப்போ ஒரு கம்ப்யூட்டர். இந்த புக்ல இருக்க பேஜஸ் நம்ம ஈஸியா அக்சஸ் பண்ண என்ன பண்ணுவோம்? கண்டென்ட் பேஜுக்கு போவோம். அந்த மாதிரிதான் கம்ப்யூட்டரும் தனக்குள்ள இருக்கிற டேட்டாவை அக்சஸ் பண்ண அக்சஸ் டேபிள், அதாவது பாயிண்ட் எத்தனை யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் இப்ப நம்ம ஒரு டேட்டா டெலிட் பண்ணிட்டா இந்த மாதிரி அக்சஸ் டேபிள் டேட்டா டெலிட்டட் அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி டேட்டா டெலிட் ஆயிடுச்சுன்னா இந்த புக்கு கூட இருக்கிற கண்டென்ட் இல்லைன்னா ஆயிடுமா என்ன? ஆனா கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டைம் சர்ச் பண்றப்ப டேட்டா இங்க இருக்கான்னு பார்ப்போம். இங்க இல்ல, டெலிட்டட். சோ நம்மளுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வராது. இதே ஒரு ரிகவரி டூல் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி ரிகவரி டூல் ஒர்க் ஆகுது. அவுட்புட் வந்துருச்சு, அதை பாத்துட்டாங்களே. இங்க பாத்தீங்கன்னா கிரீன் கலர் இண்டிகேஷனோட உங்களுக்கு டெலிட்டட் ஃபைல் இருக்கு. ஸோ நீங்கள் டெலிட்டட் ஃபைலை செலக்ட் பண்ணி ரிகவர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே ரிகவர் பண்ணணும் அப்படின்ற லொக்கேஷன் கேட்கும். நீங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைல் ரிகவர் ஆகிடும். ஆனா இப்போ அந்த அட்ரஸ்ல வேற டேட்டா நம்ம காப்பி பண்ணா ரிகவர் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. வேற ஒரு ஃபைல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் சர்க்கிள் வந்துருந்துச்சு, இந்த தடவை ஆரஞ்சு கலர் சர்க்கிள் வந்துருக்கு. அதாவது ஃபைல் ரிகவரி சான்சஸ்க்கான ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்கு. இன்னும் சில டைம் போனீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம அதுல முடிச்சா எடிட்டிங்க. சோ ஒரு டேட்டாவை எந்த ப்ராப்ளமும் இல்லாம நாம ரிகவர் பண்ணனும்னா நாம வேற டேட்டாவை காப்பி பண்றதுக்கு முன்னாடி நாம ரிகவர் பண்றது நம்ம தலையது. உங்களோட ஒரு சில ஃபைல்ஸ் ரிகவர் சான்சஸே இல்லாம நீங்க டெலிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபைல்ஸை ஷ்ரெட் பண்ணிடுங்க. ஷ்ரெட் பண்றதுக்கும் மார்க்கெட்ல நிறைய டூல்ஸ் இருக்கு. சில டைம் ஆன்டி வைரஸோட சேர்ந்தும் ஷ்ரெட்டிங் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ நான் ஒரு ஃபைலை ஷ்ரெட் பண்ணதை ரிகவர் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு செக் பண்றேன். இது போன்று வேற ஏதேனும் தகவல்களை நீங்கள் பெற விரும்பினால் இந்த முகவரியை எங்களுக்கு தெரியப்படுத்தவும்.
நன்றி, வணக்கம்.